வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராஜ்மா, அதுக்கப்புறம் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். ராஜ்மா வந்து நைட்டே நான் ஊற வச்சிட்டேன், கரெக்டாக ஒரு 8 hours ஊற வச்சு நைட்டு. ஸோ அது குக்கரில் மாற்றிட்டு 3 டம்ளர் தண்ணி, உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு 8 விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க. நான் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதால சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 2 medium size தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 1 medium size, 1 small size. இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு. இந்த கிரேவியில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதை ஃபுல் தோலையும் எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் வச்சுட்டேன், இல்லட்டா பிளாக் ஆகிடும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக நல்லா அரைச்சிட்டேன். சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். சால்ட் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு பிசையணும். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைய போது நம்மளுக்கு தெரியும் மாவு ஃபுல்லாக கம்பைன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. தண்ணி தேவைன்னா கூட கொஞ்சம் தான் தேவைப்படும். ஸோ ரொம்ப ஸ்டிக்கி ஆக சான்ஸே இல்லை. எனக்கு ப்ராக்டிஸ் இருந்தாலும் நான் நிறைய தண்ணி ஊற்றி தான் மாவு பிசைவேன், அப்புறமா கம்மி பண்ணுவேன். ஆயில் இந்த மாவுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ராஜ்மா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இது ராஜ்மா வந்து ரொம்ப விசில் கம்மியாக வச்சிங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்கும், ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்சதை அப்படியே சேர்த்துட்டு தண்ணி வேணால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் நான் வந்து தனியா தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நான் வந்து இது ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சா இந்த உருளைக்கிழங்கு குக் ஆகிடும். சால்ட் ஏற்கனவே ஆட் பண்ணதால் பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மூடி போட்டு 1 விசில் வர வச்சேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோடனே நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொத்தமல்லி போடலாம், அப்படி இல்லாட்டி வந்து கஸ்தூரி மேத்தி போடலாம். கஸ்தூரி மேத்தி போட்டால் இன்னும் வந்து ஸ்மெல் இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த ராஜ்மாவோட ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அவங்க கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம், ஈவன் கொத்தமல்லி போட்டாலும் நல்லாதான் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் ராஜ்மா கிரேவி ரெடி. இது வந்து நான் லஞ்சுக்கும் சேர்த்து பண்ணதால் நான் நிறைய கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ லஞ்சுக்கு வந்து ஒரு காய் மட்டும் பண்ணிக்கலான்ட்டு சப்பாத்தி வந்து நல்லா திரட்டிட்டு நடுவில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அந்த இது மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பி மாவில் தொட்டு நல்லா திரட்டினோன்னா உங்களுக்கு வந்து லேயர் சப்பாத்தி மாதிரி வரும்.